வணக்கம். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. இது சினிமா பாட்டு. சைக்காலஜியில் வந்து மன வயது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. உடலுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வயசு கூட்டிகிட்டே போகுது, அது வேற கதை. இந்த ஞானப்பல் முளைச்சிருச்சுமாங்க, அது கூட வந்து சிலருக்கு 16 முளைச்சிடும், சிலருக்கு 32 முளைக்கும், அது சொல்ல முடியாது. நான் என்னடா சொல்கிறேன்னா, கொஞ்சம் மாற்றி யோசிங்க. இது வந்து எல்லாருக்குமே, அரசியல்வாதிக்கே இல்லை, நம்ம ஜிக்கே இல்லை, எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய உபதேசம் என்னடான்னா, கொஞ்சம் மாற்றி யோசிங்க. இதெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குது, யோசிச்சு பாருங்கள். இப்போ இன்கம் டேக்ஸ் ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டுனா என்ன? அவ்வளோ அத்தனை கோடி சிக்கிரிச்சு, இத்தனை கோடி சிக்கிரிச்சுமா, அப்புறம் அதை பற்றி செய்தியே வராது. என்னடா மேட்டர்னா, வரியை கட்டி கமுக்கமாக முடிச்சிருப்பாங்க, அவ்வளோ தான் பண்ண முடியும். ஒரு வேளை என்னுடைய தகுதிக்கு மீறி நான் பணம் சேர்த்துருக்கேன்னு வைங்க, அப்போ வந்து ரெஃபர் பண்ணலாம் சிபிஐக்கோ அமலாக்கத்துறைக்கோ எதுக்கோ. இப்போ அவங்க பக்கத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் மேலே வந்து 1,00,000 கோடிக்கு ஊழல் புகார் சுமத்தினானுங்க. அது அங்கேருந்து 12,000, 7,000, 6,000 கோடி இப்படி போயிட்டுருக்கு. இவனுங்க வந்து என்ன நினச்சி என்ன பண்ணுறானுங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ 6ஆம் தேதி தேர்தல், நீ வந்து இன்னைக்கு ரைடை விடுற, நாம் பேசிக்குவோம். இப்போ ஆமாம் ஐயா, திமுக ஊழல் கட்சிக்கு வச்சுக்குவோம், ஸ்டாலின் ஊழல் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம், சபரீசன் ஊழல் பணத்தெல்லாம் வச்சுருந்தாருன்னு வச்சுக்குவோம். உனக்கு எதிராக இப்படி லந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஸ்டேட் பாலிடிக்ஸ் இல்லாமல் சென்ட்ரல் பாலிடிக்ஸ் லெவலில் போயிட்டுருக்கோம், கிளி கிளின்னு கிழிச்சு நாராக தொங்க விடுறோம். அப்படியே ஒரு வேளை ஊழல் பணம் இருந்தாலும் அதை வந்து டைனிங் டேபிளில் வச்சு அடிக்கிட்டு நீங்கள் வந்ததை வெத்தலை பார்க்க கொடுத்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவோமா? ஏதாவது லாஜிக் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். இப்போ திமுக வந்து 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, அதிமுக 10 வருஷமும் ஆட்சியில் இருக்குது. இவனுங்க கட்டுற பாலமெல்லாம் கட்டிகிட்டு இருக்கும்போதே உடஞ்சிருது, இல்லை கட்டினதும் உடஞ்சிருது. எல்லாமே ஊழல், கமிஷன், கரப்ஷன், ரெய்டு பண்ணுறானுங்க. எதுக்கு? மிரட்டுறதுக்கு. மிரட்டுறதுக்காக தான். இப்போ விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு நடந்தது. ரெய்டு நடக்கும்போது யாரோ ஒரு ஆள்கிட்ட ஃபைலை கொடுத்து விடுறாங்க, அவன் ஓடுறான், ஓடி பிடிச்சி விளையாடினானுங்க. என்னாச்சு? சேகர் ரெட்டி கேஸ் என்னாச்சு? யோசிச்சு பாருங்க. அதாவது புலி வருது, புலி வருது, புலி வருதுன்ட்டு டகுல் விட்டுக்கிட்டே இருந்தான்னு வைங்களேன், குளிர் விட்டு போயிடும், குளிர் விட்டு போயிடும். இப்போ எல்லாருக்கும் ஒரு இது கிளியர் ஆயிடுச்சு, என்ன இவனுங்களை நார் நாராக கிழிச்சாலும் இவனுங்களால் வந்து களத்தில் வந்து சந்திக்க முடியாது, தேர்தல் களத்தில் சந்திக்க முடியாது. இவனுங்கக்கிட்ட இருக்கிற ஆயுதம் இந்த 3 ஆயுதம்தான். என்ன? வருமான வரி. ஒரு நல்ல ஆடிட்டர் இருந்தால் போதும், எல்லாம் பக்காவாக பண்ணிக்கலாம். அதே போல் இந்த என்னது சிபிஐ, சிபிஐன்னா என்னவோ ஆகாசிலேருந்து குதிச்சிருச்சுங்கிறாங்க. ஒரு வெங்காயமும் கிடையாது. டில்லி போலீஸ் ஆக்ட் பிரகாரம் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு சிபிஐ, அவ்வளோதான். சிபிஐ வந்து எடுத்த கேஸையெல்லாம் பைசல் பண்ணி முடிச்சிட்டானுங்களா? ஒரு வெங்காயமும் கிடையாது. என்ன தமிழ் சினிமாவுக்கு புதுசாக ஒரு 4 கதை கிடைச்சிது, அவ்வளோதான் சிபிஐங்கிறதுனால. இது இந்த தில்லி அரசியல் வேற, நம்ம அரசியல் வேற. இப்போ ஜெயலலிதா இருந்தப்போ இருக்கிறப்பெல்லாம் வந்து ஒரு கட்சி எம்எல்ஏ திமுக காரன் ஓட்டு கல்யாணத்துக்கு போனால் போதும், கட்டம் கட்டிடும், அப்படிலாம் இருந்தது. இப்போ நீங்கள் வந்து நம்ம கவர்னர் தமிழிசை அந்தம்மா கல்யாண வீடியோ பார்த்துருப்பீங்க, கலைஞரும் எம்ஜிஆரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் போய் பேசுகிறாங்க. அது ஒரு காலகட்டம். ஜெயலலிதா வந்த பிறகு ஜெயலலிதாலாம் வந்து வீக் மைண்ட், ரொம்ப வீக்கு. அது வந்து பயம், எந்த சதி பண்ணிடுறானுங்களோ, என்ன பண்ணிடுறானுங்களோ. அதனால் அந்தம்மா வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடுக்கு வந்துருச்சு.
தில்லி அரசியல் வந்து வேற லெவல் அது வேற லெவல் காராசாரமா பேசிப்பாங்க நேர்ல மேடையில நேர்ல சந்திக்கும் போது சௌஜன்யமா உசல விசாரிச்சுக்குவாங்க பர்சனல் ஆப்ளிகேஷன் எதுனா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்துக்குவாங்க அப்படியெல்லாம் உண்டு தில்லி அரசியல் இப்ப மோடி சாப் இப்ப வந்து என்னடா பண்ணிருக்காருன்னா ஒரு புது அரசியல கையில எடுத்திருக்காரு ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் நான் வகத்தவன் வைங்க என் கிட்ட இருக்கிற ஆயுதம் யாருக்கு சொந்தமாயிடும் எதிரிக்கு சொந்தமாயிடும் இப்ப நாம் ஏந்த வேண்டிய ஆயுதத்தை எதிரிதான் முடிவு செய்கிறான் இப்ப சோனியா காந்தி உலகத்திலேயே பவர்ஃபுல் லேடியா இருந்தது அப்ப சோனியா காந்தி கிட்ட அமலாக்கத்துறை இது இந்த கருமாந்திரம்லாம் இல்லையா எதுக்கு விட்டு வச்சது இப்போ குஜராத்தில் இவங்க பண்ணாத அட்டுழியமா யோசிச்சு பாருங்க அந்த கோத்ரா சம்பவம் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பிணங்களை வச்சு ஊர்வலம் போய் பிளான் பண்ணி என்ன இப்போ அந்த கணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது நடந்துட்டா அது வேற கதை பக்கவாக பிளான் பண்ணி மந்திரி சபையை கூட்டி அதில் ஒரு மந்திரி பாவம் நம்மளை மாதிரி போய்க்கு தெரியாதவன் ஏன்பா கவர்மெண்ட்டே நம்முது நம்ம போய் இது மாதிரி பண்ணலாமான்னு கேட்டான் உடனே அவனை மந்திரி சபையில் தூக்கிட்டாங்க மிலிட்ரி போகுது என்ன மிலிட்ரி போகுது கலவரத்தை அடக்கிறதுக்கு மிலிட்ரி கார்டுக்கு ரூட் மேப் கொடுக்கல அவன் பாவம் ஏரோட்ரோமில் இருக்கான் அவனுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கல எப்படி இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு கிடையாது நிறைய வந்து இந்த வியாபம் ஊழலெல்லாம் எடுத்திங்கன்னா வரிசையாக கொலை கொலை கொலையாக முந்திரிக்க இப்போ ஒரு எம்பி வந்து இப்போ கருத்தலை பண்ணியிருக்காப்புல அது என்ன காரணம் தெரியாது பொதுவாக ஒரு கட்சி அப்படின்னா வந்து அதில் சீனியர்ஸ் இருப்பாங்க சில சமயம் சீனியரை ஓவர்லுக் பண்ணி ஜூனியர் வந்துடுவாங்க உடனே சீனியருங்கள்லாம் வந்து வேறு கட்சிக்கு போகிறதோ தனி கட்சி ஆரம்பிக்கிறதோ இதே செய்வாங்க ஆனால் இந்த மோடி சாப் ரெஜிமில் அதெல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது இப்போ தான் ஏதோ ஜஸ்வந்த் சிங் ஏதோ கட்சி மாறணும் அப்படின்னு என்னடா மேட்டர்னா இது வந்து கட்சி கிடையாது சிம்பிள் அதாவது நாக்பூர்காரன் சொல்கிறத இவங்க செய்யணும் செய்தால் ஓட்டு வராது ஓட்டு வரணும்னா என்ன பண்ணணும் இவிஎம்மில் கேம் ப்ளே பண்ணணும் அதுக்கு என்ன வேணும் டெக்னாலஜி வேணும் டெக்னாலஜியை வேலைக்கு வாங்கணும்னா பணம் வேணும் பணம் யாருக்கிட்ட இருக்குது அம்பாடி அதானி எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க அது ஏதோ மக்களுக்கே நேரடியாக நல்லதை பண்ணிவிட்டு மக்கள்கிட்டே ஓட்டை வாங்கிக்கலாம் இல்லையா இப்போ இங்கே வந்து என்னடான்னா கோட்டி வித்தியலும் கூட்டி குறைக்க எத்தனை ஆயிரம் வித்தைகள் இருந்தாலும் எல்லாம் வயிற்றுப்பாட்டுக்கு தான் அரசியல்வாதி என்ன தான் குட்டிக்காரணம் போட்டாலும் அவனுடைய டார்கெட்டெல்லாம் எங்கே இருக்கணும் ஓட்டு ஆனால் பாருங்கள் இவனுங்க பண்ணுறது எல்லாமே வந்து என்னடான்னா சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறது அப்படியே பேட்சா இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த டிமானிட்டைசேஷன்லேருந்து எடுத்துக்கோங்க எத்தனை பேர் செத்தா அப்புறம் இந்த நம்ம கரோனா அது வந்து மாமாங்க மாச்சி இவனுங்க வந்து ட்ரம்ப்பை வரவேற்கிறோம் அப்புறம் அங்கே எங்கேயோ வந்து காங்கிரஸ் எம்பிங்களை காங்கிரஸ் எம்எல்ஏங்களை விலைக்கு வாங்குறோன்னு காலத்தை கழிச்சு கொரோனா உள்ளே வர விட்டுட்டு திடீர்னு முன்னறிவிப்பு இல்லாமல் கர்ஃப்யூ போட்டு தட்டை தட்டுங்க மணி ஆட்டுங்க உயிர் பலி என்ன உயிர் பலி ஜிஎஸ்டி எடுத்துக்குங்க ஜிஎஸ்டி திருமலா லட்டு இருக்கு பத்தியா அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு எல்லாம் எவ்வளோ கேவலம் பாருங்க பெட்ரோல் எடுத்துக்கோங்க இப்போ மன்மோகன் சிங் காலத்தில் பேரில் $50 நம்ம மன்னிக்கணும் $100 பெட்ரோல் ₹50 கிடச்சிது இன்னைக்கு பேரில் வந்து $50 பெட்ரோல் ₹100 இந்த மாதிரி வகத்தை வேலைலாம் பண்ணிவிட்டு இவங்களுக்கு மானம் வேற எதிர்கட்சிக்கார ஏதாவது கேள்வி கேட்டுவிட்டா உடனே ரைடு விட்டுருங்க ரைடு விட்டா என்ன தூக்கில் போட்டுருவீங்களா யோசிச்சு பாருங்க இது சின்ன பிள்ளைத்தனமா இல்லை இதெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து என்னடான்னா சிம்பத்தியை தான் கொடுக்கும் சிம்பத்தியை தான் கொடுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து நாணயமானவன் உத்தமமானவன் அப்படின்னு பேசிக்கிறீங்கள நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்போ ஏன் ஏடிஎம்கே கூட கூப்பிட்டு வச்ச வாரிசு அரசியலுக்கு நாங்கள் எதிர்ப்பு அப்படிங்கிறீங்க அப்போ என் ஏடிஎம்கே கூட கூப்பிட்டு வச்ச அங்கே இல்லாத வாரிசு அரசியலா இது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று
நான் என்ன சொல்றேன், ரெட் லைட்ட போட்டுக்க, விபச்சாரம் பண்ணிக்க. பண்ணிக்கிறியா? உன் தொழில நீ பாத்துக்க. அடுத்தவளை வந்து நீ பத்தினியா நீ பத்தினியா டெஸ்டிங் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. இவனுங்க இதான் சொல்றேனே, ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டேன், இவ்வளவு காலமா இவனுங்க பண்ணது என்னடான்னா, தங்கள் கட்சிக்கு சவத்துணியை நெய்து வந்தார்கள். இப்ப என்னடா சுத்திக்கிட்டானுங்க, படுத்துட்டானுங்க பொதக்குயில. ஆளுக்கு ஒரு கை மண்ணு போட்டா போதும், மேட்டர் ஓவர். கருமம் பிடிச்சவனு பாப்பா. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.